ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் கவுட் தாங்க. இதுக்கு காரணம் ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறது தான். பிளட்டில் இந்த யூரிக் ஆசிட் அதிகமாகி கை காலில் வீக்கம் ஏற்படும். பிளட்டில் இருக்கிற யூரிக் ஆசிட் கிறிஸ்டலாக மாறி கை கால் உடம்புல உள்ள எல்லா ஜாயின்ஸ்லையும் தேங்கி வீக்கத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்லைங்க, பிளட்டில் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும்போது கவுட், ஆர்த்ரட்டிக்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ டேஞ்சரான இந்த ப்ராப்ளத்தை சரி செய்ய சொல்யூஷனை பார்க்கலாம் வாங்க. டெய்லியும் 1.5 கப் செர்ரிஸ் சாப்பிடணும். இதில் விட்டமின் சி இருக்குது. இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட். அதுலேயும் பிளாக் செர்ரி ரொம்ப நல்லது. இது யூரிக் ஆசிடால் வர ப்ராப்ளமும் உடனே க்யூர் செய்யும். செர்ரிஸ் மட்டும் இல்லாமல் ப்ளூபெர்ரிஸையும் சாப்பிடலாம். இதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அண்ட் ஆப்பிள் சிடர் வினிகரை குடிக்கலாம். ஆப்பிள் சிடர் வினிகர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடெண்ட் கூட. நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் சரி செய்ய இது யூஸ் ஆகுது. குறிப்பாக ஆர்த்ரிடிக்ஸ் பெயின், டைஜஸ்ட் இஷ்யூ, ஆசிட் ரிஃப்ளெக்ஷனை சரி செய்ய உதவுது. அது மட்டும் இல்லாமல் உடம்பில் இருக்கிற டாக்ஸின்ஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நிறைய இஷ்யூக்கும் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெய்லியும் 1 லெமனை ஜூஸில் போட்டு ரெண்டு வேளையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா யூரிக் ஆசிட் உடனே நார்மலுக்கு வந்துடும். பேக்கிங் சோடாவும் யூரிக் ஆசிட் குறையிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை 1 கிளாஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா யூரிக் ஆசிட் குறைஞ்சிரும். ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது, வாட்டர் நிறையா குடிக்கிறது, ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறதால இந்த ப்ராப்ளம்லேருந்து விடுபடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.